ரெபெக்காளுடைய விஷயத்தில் பாருங்கள், அவள் செத்து போனால் அவளை குளிப்பாட்டி மேலறையில் வைத்தாகிவிட்டது. ஆனாலும் சபையாருக்கு நம்பிக்கை இருந்தது, இல்லை பேதுரு வருவார், ஜெபம் பண்ணுவார், இந்த அம்மா உயிரோடு எழும்புவார்கள். முழு சபையும் உயிர்த்தெழுதலை நம்பினது, அதனால் தான் அந்த அம்மா உயிரோடு வந்தது. ஏன்னால் சபையார் தான் பேதுருவை அழைக்க அனுப்பினார்கள். பேதுருவின் பக்தினாலே அவன் உயிரோடு, அந்த அம்மா உயிரோடு வந்தான் என்று எண்ணிவிட வேண்டாம். நீங்கள் நினைக்கலாம் பேதுரு ரொம்ப பவர்ஃபுல் மேன், அதனால் அவர் தொற்காலை எழுப்பிட்டார், அப்படி இல்லை. சபையார்க்கே தெரியும் இந்த அம்மா வேணும், இந்த அம்மா உயிரோடு எழும்பணும், இந்த அம்மாவுடைய சிறுநீரகங்கள் சுகம் ஆகணும், இந்த ஆளுடைய கை கால்கள் விளங்காமல் இருக்கிறது விளங்கணும், இந்த சின்ன பையன் ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறான் அவன் பேசணும், இந்த சின்ன பையன் நடக்க மாட்டேன் என்கிறான், வயது 4 ஆனால் நடக்க மாட்டேங்கிறான், அவன் நடக்க வேண்டும். முழு சபையும் நம்பினால் அது நடக்கும். அதுதான் சபையினுடைய மதிப்பு. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறது வெறும் கைத்தட்டி போகிறது ஆரவாரம் அல்ல, நம்புகிறது, விசுவாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் இப்படி நமக்காக அவர் 3 நாளில் எழும்பினார் என்றும், கேபாவுக்கும் 12 பேருக்கும் அவர் தரிசனமானார் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 எழுதுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து 4:33 வசனத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர் எல்லாரும் இயேசுவோட உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், துக்கமுகம், தலை கவிழ்ந்து நிற்கும் நிலை, கல்லறையை பார்க்கும் நிலை, சாத்தான் சந்தோஷப்படும் நிலை, ரோம முத்திரையினுடைய உறுதி, அத்தனையும் தகர்த்து இயேசு உயிரோடு கூட எழும்பி அவர், நீங்கள் வெளிப்படுத்தல் 6:8 படிக்கும்போது மங்கின நிற குதிரையில் வந்த மரணம் என்னும் அந்த அதிகாரியுடைய தூதன், அந்த மரணத்துக்கு அதிகாரி மங்கின நிற குதிரையில் வந்தான், அவனுக்கு மரணம் என்று பெயர் என்று சொல்லியிருக்கிறது. அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு ஜெயிச்சார்னா, மனுஷன் ரொம்ப பயப்படுவது மரணம்தான், இருக்கிறதுலே பெரிய விஷயம் மரணம். சாவுக்கு பயப்படாதவன் இருக்க மாட்டான், வேறு எதுக்கும் பயப்பட மாட்டான், மரணம் நெருங்கும் போது பயப்படுவான். அந்த மரணத்தையே ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து, அந்த மரணத்துக்கு அதிபதியையே ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு வியாதியும் அவரால் ஜெயிக்க முடியும், அதான் அர்த்தம். எந்த பலவீனத்தையும் இயேசுவால் ஜெயிக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக தான் இந்த காலையில் இங்கே வந்திருக்கிறீங்க. இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.